ஒரு ட்வீட் வந்தது இன்னைக்கு மார்னிங், ஒருத்தவங்க உள்ளே கேவலமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்ரெட்டான ரிலேஷன்ஷிப் உள்ள மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார், இன்னைக்கு வந்த ப்ராதுகள் என்னெல்லாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்று நைட்டு என்னெல்லாம் நடந்தது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ராத் என்ன வந்துச்சு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, எஃப்ஐஆர் மேட்டரை வந்து உள்ளே கொண்டு வந்து எஃப்ஐஆரில் நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்க, அது எனக்கு ஹர்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராது கொடுப்பாங்க. ரொம்ப மொக்கையாக போய்கிட்டு இருக்கு. இதில் வந்து பாலாக்கு சாதகமாக வந்து ரிசல்ட்டை வந்து கொடுத்துருவாங்க. ரிசல்ட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜூலி வந்து அவங்களுடைய கேரக்டரில் தான் நடந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சம்பவம் வந்துட்டு நிரூப் வந்து பண்ணியிருப்பார், நீ என்ன பெரிய புடுங்கியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. ஜூலி வந்து அவங்களுடைய கேரக்டரில் இருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் என்ன, ரெண்டு குடும்பமும் அடிச்சுக்கும் போது அவங்க குளிர்காயினும், அதுதான் அவங்களுடைய கேரக்டர். அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருக்கும் போது இவங்க பாட்டு சிரிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. எதுவா இருந்தாலும் நின்னு பேசணும் நிரூப், நீங்க தப்புன்னு வந்துட்டு டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. இது வந்து season 5 நீங்க வந்து பண்ணதுதான் ஞாபகம் வருது. அனிதாவோட மைண்ட் வாய்ஸ் அந்த எஃப்ஐஆர் மேட்டர் அப்போ இங்கே எஃப்ஐஆர் இந்த ஃபுல் சீசன் இழுத்துட்டு போயிடுவாங்க போல அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருந்தாங்க. அடுத்த ப்ராது வந்து நிரூப் வந்துட்டு பாலா மேலே வந்து கொடுப்பாங்க. ஸோ பாலா வந்து அந்த டாஸ்க் அப்போ சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீ வந்து காசு கொடுத்து ட்ரெஸ் வாங்கியிருந்தா உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மேட்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஃபேரான டெசிஷன் தான் இருந்தது, நிரூப்க்கு சாதகமாக வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு சாதகமாக இருந்தனால ஒரு பிளேஸை அவங்க ஆக்குபை பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து பாத்ரூமை சூஸ் பண்ணிட்டாங்க. பாத்ரூம்குள்ளே போகணும்னா ஒரு வாட்டியும் வந்து 500 rupees வந்து கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மார்னிங் வந்து கோல போட்டி நடந்தது. ஸோ அதில் வின் பண்ணது அனிதாவோட டீம். கேமை கேமாக கொண்டு போகலாம், ஆனால் நிரூப் இருக்கிறதுனால அது கண்டிப்பாக நடக்காது. ஓன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாக ரூலை போட்டு வந்து நடத்திட்டு இருந்தார். என்ன அப்படின்னா, நிரூப் வந்து சொல்லியிருப்பாங்க நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் பாத்ரூம் போகணும்னா 500 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பர் டே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 10,000 வந்துடும். ஆனால் பாலா வந்து மூணு பேருமே சாப்பிடும்போது 9,000 நீங்கள் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ லாபம் வந்துட்டு அவங்க டீமுக்கு தான், அதாவது நிரூப் டீமுக்கு தான் சாதகமாக இருக்கும். இப்படி பாத்தீங்கன்னா ஒன் சைடாவே கேம் போகிற மாதிரி இருக்கும். உனக்கு தெரியுது, பாலா வந்து சொல்றாங்க ஃபுல்லா வந்து இந்த கேமை கொண்டு போகலாம் அப்படின்னு. நிரூப் வந்து சட்டு புட்டுன்னு இதை முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸ்ருதி வந்து அவங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணாம ஆப்போனன்ட் டீமுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏகன் எப்பவுமே நேர்மை நேர்மைன்னு பேசுறவரு, இப்ப அந்த டீம்ல இருக்கிறதுனால அவர் வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு மார்னிங் இந்த மாதிரி ஒரு ட்வீட் வந்தது. இதுக்கப்புறமா அவர் அந்த ட்வீட்டை டெலீட்டும் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, உள்ள வந்து ஒரு சீக்ரெட்டான ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு. அது யாருக்கு யாருக்கு இடையில அப்படிங்கறத யாருமே மென்ஷன் பண்ணல. ஸ்மோக்கிங் ரூம்ல ஏதோ நடந்திருக்கு பாலாக்கும் அபிராமிக்கும், ஆனால் அதை வெளியே டெலிகாஸ்ட் பண்ணலை. நிரூப்பு அதை பார்த்துருக்காரு, அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி வந்து உட்கார்ந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தாமரை அக்காவுக்கு இந்த விஷயம் தெரியும். அண்ட் அவங்க வந்து பாலா கிட்ட கேட்க வரும்போது பாலா டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஒரு விஷயம் உனக்கு ஃபுல்லாக தெரியலனா என்கிட்ட நீ கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிக் பாஸ் அதை டோட்டலாக எடிட் பண்ணிட்டாங்க. அது என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால பேச முடியும். அவங்களே இது வேண்டாம், ஏன்னா எல்லாருமே பார்க்குற ஷோ அப்படிங்கிறதுனால இது வேண்டாம் அப்படின்னு கட் பண்ணதுக்கு அப்புறமா, நீங்கள் இந்த மாதிரி ட்வீட் போடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ட்வீட் போட்டதுக்கு அப்புறமா திரும்ப அதை டெலீட்டும் பண்ணிட்டாரு. அது உண்மையாவே கூட இருக்கட்டும், நீங்க ஏன் ஒருத்தவங்களை டிஃபேம் பண்றீங்க? அமீரும் பாவ்னியும் பண்ணது நம்மளுக்கு ஒன்னா ஷோலயே டெலிகாஸ்ட் பண்ணி காட்டினாங்க. அப்பெல்லாம் எதுவுமே பேசல, இப்போ டெலிகாஸ்ட் பண்ணாததை ஏன் இப்படி உள்ள கொண்டு வரீங்க? ஆல்மோஸ்ட் எல்லாருமே இதை பத்தி பேசியிருக்காங்க. நிரூப் சொல்றாங்க அபிராமிக்கு சப்போர்ட் பண்றான் பாலா அப்படின்னு சொல்லி. அதுக்கு தாடி பாலாஜி சொல்றாங்க அபிராமிக்கு அவன் சப்போர்ட் பண்றான், அபிராமி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறது ஸ்மோக்கிங் ரூம். எல்லாருமே இதை பத்தி பேசுறாங்க ஓகே, ஆனா நீங்க டெலிகாஸ்ட் பண்ணாதான் எங்களுக்கு தெரியும். அக்கா கேப்டனா இருக்கும் போது ரேங்க் பண்ணாங்களா, எவ்வளவு மார்க் அப்படின்னு போட்டாங்களே, அப்ப வந்து ஸ்னேகன் இவங்களை திட்டுனது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து பிராதா எடுத்துட்டு வந்திருப்பாங்க. தாமரை அக்காக்கு பேச தெரியாதனால டோட்டலா மாட்டிக்கிட்டாங்க. ஸ்னேகன் பாயிண்ட வேலிடா வச்சு தாமரை அக்கா இது season 5 இல்ல, ஏன் இப்படி குழப்பறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. தீர்ப்பு வந்து டோட்டலா அன்ஃபேரா தாமரை அக்காக்கு தான் கொடுத்திருப்பாங்க. தாமரை அக்காக்கு ஏன் அன்ஃபேர் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நான் வாய்க்கு வந்தது அப்படியே விட்டேன், அது வந்து ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்த பிராது தான் ஜூலி மேல. ஆக்சுவலி ஜூலியை வந்துட்டு நேத்து அவங்க புடுங்கி அப்படின்னு சொன்னாங்களா நிரூப், அதை தான் வந்துட்டு ஒரு பிராதா எடுத்துட்டு வந்திருப்பாங்க. நிரூப் வந்துட்டு டோட்டலா தனறி தனறி பேசினாரு. அண்ட் அவர் சொன்னதுல பாதி பொய்யா தான் இருந்துச்சு. உள்ள வந்து சவுத் ஆப்பிரிக்கால சொன்னது ஜூலி தான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா அது சொன்னது அபிராமி. என்ன சொன்னாரு அப்படின்னா, வனிதா அக்கா ஆக்சுவலி வந்து அந்த டென்ஷனா இருக்கும் போது ஏத்தி விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களா, அது வந்து ஜூலி தான் வந்து என்னை ஏத்தி விட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, உன பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த வார்த்தையை வந்துட்டு அவருக்கு ஆக்சுவலி கவனிச்சிருக்கவே மாட்டாரு. அதுக்கப்புறமா ஸ்மோக்கிங் ரூமுக்கு எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான்
மேட்டர் வெளியே வந்திருக்கும். அது சொன்னது வந்துட்டு அபிராமி, பட் அவர் வந்து ஜூலி அப்படின்னு சொல்லிடுவாரு. டோட்டலாக வந்து அதிலே தெரிஞ்சது அவர் வந்து ஒரு கிளாரிட்டியே இல்லை அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஜட்ஜ்மெண்ட் வந்து ஃபேராக இருந்தது. நம்ம ஜூலிக்கு தான் அந்த ஃபேரான டெசிஷனை கொடுத்தாங்க. அனிதா வந்துட்டு இப்படி ஃப்ரேம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இடையில வந்துட்டு பூந்து வந்து பேசினாங்க. நிரூப்பும் ஜூலியும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஆக்சுவலி அவங்களோட வேலையே அதுதானே. அதுக்கப்புறமா சரி சாரி எனக்கும் அந்த இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க போய் உட்காந்துட்டாங்க. ப்ரோமோல காட்டின மாதிரி அவ்வளோ பெருசாலாம் வெடிக்கல. நிரூப்ப ஏத்தி விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. பாலாவும் நிறைய இடத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அப்ப இது என்ன ஃபேவரட் சம்மா ஜூலி?